இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. விமோசனமாக வேண்டிய எப்படி தெரியுமா உரைத்தால் அர்ஜுனா, நான் எப்பொழுது உண்மையில ஆசைப்பட்டேனோ ஆசைக்கிறேங்க இரு கரங்களும் ஆ
ஒரு பெண்ணென்றால் குளக்கரையை தேடி தண்ணிக்கு வருவார். நாம் இந்த குளத்துக்கு வரா. நான் ஒரு வயதான கிழவியாக உருவத்தை கொண்டு உன்னை ஒரு சிசுவாக நான் ஆண் குழந்தையாக உருவத்தை கொண்டு யானை வீட்டில் போட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறேன். அந்த பெண் இந்த வழியில தண்ணிக்கு வருவார். அப்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஏற்பாடு செய்து உன் சாபத்தை நான் மாத்தி விடுகிறேன். போயிட்டு வா போற குழந்தையாக இப்படியே விட்டு விடுகிறேன். போகிறேன். என்ன பாட்டி குழந்தை பால் வேற பொங்கிட்டு இருக்குது குழந்தையாவது பாரு அம்மா எனக்கும் வயசாகி போச்சு குழந்தைய பார்த்தா பால் அடுப்பு மேல பொஞ்சு போகுது பால் பார்த்தா குழந்தை கத்துது நான் இதெல்லாம் பார்க்கட்டு ஒருத்தி அப்படியா வயசான காலத்துல உன்னே குழந்தைய பார்க்க முடியும் இல்லைன்னா பாலை பார்க்க முடியும் சத்து கட்ட காலத்துல ரெண்டையும் நான் பார்க்க முடியலமா என்னால பாட்டு சொல்லி முத்தங்கள் வைத்து அந்த சத்தத்தை அடக்க வேண்டும் நான் இந்த பாலை பாக்குறேன் இந்த பால் கொஞ்சம் காய்ச்சி இந்த குழந்தை கொடுக்குறேன் இந்த குழந்தைய அளவா அழகாத ஒரு கொஞ்ச நேரம் பாத்துக்கம்மா எனக்கு
சங்கா நான் அர்ஜுனை குழந்தை போல் உற்பத்தி செய்து இப்படி செய்து விட்டாய நீதியா நேர்மையா தர்மமா அவனை கரங்கள் இருந்தோ என் மனதிலே பட்டால்தான் உனக்கு சாபம் யோசனை சொன்ன உண்மைதான் தேடி உருவம் போனான் போகவே சாபம் விட்டேன் இப்படி சதிமோசம் செய்து விட்டாய மாயவா தங்கா நான் சதிமோசம் செய்யவில்லை அவன் உனக்கு மகனாக வேண்டும் மகனை பார்த்து ஆசைப்படலாமா அவனோ மானிட ஜென்மம் நீ தெய்வர் தேவர் குலத்திலே பிறந்தவள் ஒரு தெய்வ குலத்தில் பிறந்து மானிடன் அதாவது உனக்கு மகன் ஆக வேண்டும் அவனை பார்த்து நீ ஆசைப்படலாமா தவறு இல்லவா சீனத்தை விட்டு மாறாக கதையை கேட்கறீங்க நீங்க இல்லை தவறு இல்லையா நீ செய்தது ஆமாம்மா அதனால உனக்கு மகன் ஆக வேண்டும் இவன் ஆனழக அர்ஜுன மகாராஜன் இப்படி ஒரு பேடி உருவத்தில் ஆணுக்கும் சேராம பெண்ணுக்கும் சேராம இருந்தால் அவர் அண்ணன் தம்பி மாம வைத்தன் பார்த்து சிரிக்க மாட்டாங்க சிரிப்பார்கள் ஏளகமா பேசுவார்கள் கேவலம் பேசுவாங்க யாரும் மதிக்க மாட்டார்கள் அதனால நான் என்ன செய்யணும் அதனால் உன் சாபத்தை இவனுடைய சாபத்தை போக்குவதற்கு தான் இவனை குழந்தையாக திட்டு நான் ஒரு கிழவியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் உண்மைதான் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டுறேன் ஆமாம்மா அவருடைய கரங்கள் உன் கும்பஸ்தலம் மேல் பட வேண்டும் என்று சொன்ன அவன் கண்ணத்தில் நீ முத்தம் விட வேண்டும் என்று சொன்னேன் குழந்தையாக இருந்தால் ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளை இவனுடைய ஆசை நிறைவேறி விட்டது அல்லவா சரி அதனால் தங்கா இந்த அர்ஜுனனுக்கு இந்த சாபங்கள் அதாவது சாபமா நினைக்க வேண்டாம் ஏனென்றால் பாண்டவர்கள் 12 ஆண்டு காணகம் கழித்து ஓராண்டு அதாவது அஜாது வருடம் யாரு கண்களுக்கு தெரியாம காலம் கழிக்க வேண்டும் அப்பொழுது தருமன் பீமன் நகுலன் சகாதேவன் திரௌபதி இவங்களை கூட உருவத்தை மாத்தி அதாவது யாரு கண்ணுக்கும் தென்படாம நான் அழைத்து விடுவேன் ஆனா ஆனது அர்ஜுனன் மட்டும் எந்த விதத்திலே நான் மறைத்து ஓராண்டு காலம் கழிக்க முடியாது அதனால் இது சாபமா நினைக்க வேண்டாம் ஊர்வசி அர்ஜுனனுக்கு வரமாக கொடுத்ததாக இருக்கட்டும் பேடி உருவம் எப்பொழுது எனக்கு வேண்டும் என்று ஒன்று நினைத்தால் அந்த பேடி உருவம் அர்ஜுனுக்கு வந்து விட வேண்டும் அப்படி நீ வரமாக நீ கொடுக்க வேண்டும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்